ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபோனுக்குள்ள தண்ணி போயிருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து மலையில லைவ் போட்டீங்களே, அப்ப உங்க ஃபோனுக்குள்ள தண்ணி போகாதா, ஃபோனுக்குள்ள தண்ணி போனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எப்பவுமே நான் வந்து லைவ்னா ப்ரிப்பரேஷனாக தான் இருப்பேன், பட் சடனாக மழை பெஞ்சனால நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் போனேன். ஆக்சுவலாக லைவ் போடும்போது எனக்கு தெரில ஃபோனுக்குள்ள தண்ணி போச்சா இல்லை எதுவுமே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் கீழே வந்து சும்மா ஆடியோலாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதில் ஒரு வைப்ரேஷன் சவுண்டு மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஃபோனுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு, ஆடியோ கிளியராக கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் அது வந்து எப்படி கேட்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அதோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி உஸ் அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் சவுண்டோட தான் வந்துச்சு. இந்த ஸ்பீக்கருக்குள்ளே தண்ணி போயிடுச்சா நம்மளுக்கு வந்து ஆடியோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் எதுவுமே கிளியராக கேட்காது. அதுவும் இல்லாமல் இந்த இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்க நிறைய மைன்யூட் பார்ட்டிகல்ஸில் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட்டே நம்ம வந்து பண்ணிடணும். அது ஃபஸ்ட்டு தண்ணி பட்ட உடனே வந்து டிஷ்யூ பேப்பர் இல்ல பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் தொடச்சிருங்க, அது வந்து நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல அரிசி மூட்டையோ இல்ல ஒரு அரிசி பையோ, அரிசி நீங்க போட்டு வச்சிருக்க டப்பாவோ அந்த மாதிரி இதுல எடுத்து இந்த போனை வந்து நல்லா வைக்கணும். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் வந்து இந்த போனை வந்து இந்த டப்பாக்குள்ள வைக்க போறேன். இந்த டப்பாக்குள்ளதான் இப்ப நம்ம வந்து போனை வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். பவர் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் சைடு இருக்குல்ல, ஸ்பீக்கர் சைடை வந்து உள்ளாப்புல வச்ச மாதிரி போனை இப்படி உள்ள வச்சிருங்க. போனை இப்படி வச்சுட்டு நீங்க யோசிக்கலாம், என்னோட அரிசி உள்ள போயிடும், டஸ்ட் எல்லாம் உள்ள போயிடும் யோசிக்கலாம். பட் இது வந்து இந்த அரிசி வந்து அதுக்குள்ள இருக்க வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா இது ரொம்ப ட்ரையா தானே இருக்கும் அரிசி நார்மலாவே. இப்ப வந்து நம்ம போனை வந்து அரிசிக்குள்ள வச்சாச்சு. இதை வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க, இதை வந்து எடுத்து பாக்குறதோ எதுவுமே பண்ணாதீங்க. 24 hours அப்படியே இதை வந்து மூடி போட்டு வச்சிருங்க. இது மூடி போட்டு நீங்க ஒரு 24 hours வச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எடுத்து உங்க போனை சுவிச் ஆன் பண்ணிட்டு நீங்க ஆடியோ பிளே பண்ணாலோ எது பண்ணாலுமே நார்மலாயிரும் உங்க போன், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இதுல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் ஒரு வைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா டஸ்ட் ஏதாவது இருக்கும். ஒரு வைப் பண்ணிட்டு நீங்க வந்து நார்மலா நீங்க உங்க போன்ல இருக்க ஆடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 24 hours கழிச்சு காட்டுறேன். இப்போ வந்து 24 hours ஆச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த காமிக்கிறேன் பாருங்க, ஃபோன் நான் வந்து 24 hours எடுக்கவே இல்லை சுத்தமாக. ஸோ இப்போ வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் எடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிடுங்க, அப்புறம் வந்து இந்த கீழே ஸ்பீக்கர் சைட்லாம் வந்து லைட்டாக ஊதி விட்டுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது அரிசிக்கணும் அந்த இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே போயிடும். சுவிட்ச் ஆன் ஆகுது. இப்ப வீடியோ பிளே பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப வந்து போன் ஆன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செக் பண்ணலாம். அதே வீடியோ வந்து இப்ப நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன். பாருங்க ஆடியோ நல்லா கிளியரா வந்துருச்சு, எந்த இதுமே அந்த பஜ்ஜிங் சவுண்ட் எதுவுமே இல்ல. சோ இப்போ வந்து நம்மளுக்கு போன் வந்து நார்மல் ஆயிருச்சு. சோ இப்போ நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அந்த வால்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ மீன் சவுண்ட் எல்லாம் போன் நார்மல் ஆயிருச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த மாதிரி இப்ப நீங்க வந்து எங்கேயாவது வெளியே போகும்போது திடீர் மழை பெய்யுது இல்ல தண்ணி போன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். அதை வைப் பண்ணிட்டு நான் சொன்ன மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல இருக்க வாட்டர் வந்து ஃபுல்லா வந்து ட்ரை அவுட் ஆயிரும். ஸோ உங்க போன் வந்து சேஃப் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.